அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 621 முதல் 625 வரை. நாம் போராடும் களமானது இன்றைய தேவைக்காய் மட்டுமன்றி எல்லா காலத்துக்குமானது. இந்த தேசத்தை நாம் முன்னேற்றுவது நமது தேவைகளுக்காய் மட்டுமன்றி பின்வரும் காலங்களுக்கும் சேர்த்துதான். அடிமைத்தனத்தை நாம் மேற்கொண்டு விட்டோம். பல திருமணங்கள் செய்து கொள்ளும் முறையையும் அழைத்து விட்டோம். இப்போது மீதமுள்ள நமக்குள்ள விரோதி அறியாமை மட்டுமே. கல்வியின் மூலமாக அறியாமையின் ஒரு பகுதி மட்டுமே நீக்கப்பட்டதினாலேயே இந்த அனைத்து அதிர்ச்சிகளும் தீமைகளும் வந்திருக்கிறது. ஆனால் முழுமையான கல்வியை பெற்றுவிட்டால் எவ்வளவுக்கு அராஜகமும் அச்சம் தரும் துன்பங்களும் வரக்கூடும். இப்படிப்பட்ட தீமைகள் மற்றும் அதிர்ச்சிகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை கொண்டு வருவதற்காக நான் இங்கு வரவில்லை என்கிறார் திரு டிப்யூ. ஆனால் அப்படிப்பட்டதொரு தீர்வை தான் அறிந்தால் அதை செய்வதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி உடையவராக இருப்பேன் என்றும் கூறுகிறார். மேலும் ஏதாவது ஒரு வழியில் இதற்கான விமோச்சனம் பிறக்கும் என்கிறார். குறிப்பிட்டதொரு தீர்வை தன்னால் கூற முடியவில்லை என்று மௌனமாய் ஒப்புக்கொள்ளுகின்றார். அதிருப்தியாய் இருப்பவர்கள் கவர்னர்களும் ஆட்சியாளர்களுமே. இவர்கள் தங்கள் சொந்த பிரச்சனைகளை தாங்களே தீர்த்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய சட்டசபைகளையும் மற்றும் தலைவர்களையும் தாங்களே தேர்வு செய்து கொள்ள முடியும். தங்களுக்கு எதிராக தாங்களே கலகத்தை ஒன்று பண்ணவோ தங்களுடைய சொந்த கழுத்துக்களை தாங்களே அறுத்துக் கொள்ளவோ துரோகம் செய்யவோ முடியாது. விரைவாகவோ தாமதமாகவோ ஏதாவது ஒரு வழியில் தங்களது பிரச்சனைகளை தாங்களே தீர்த்துக் கொள்ளுவார்கள். ஆனால் அது சட்டத்தின் மூலமாய் சட்டத்தை கொண்டே செய்யப்படும். அது ஒரு அழிவுக்குரிய அல்லது ஆக்கத்திற்குரிய முறையாக இருக்கும். எல்லாவித செல்வ செழிப்பும் உலக முன்னேற்றமும் இருந்தும் கூட ஏன் இந்த அதிருப்தி என்ற கேள்வி இயற்கையானதே. இயந்திர கண்டுபிடிப்புகளின் படுவேகமும் நீராவி மற்றும் மின்சாரத்தின் செல்வாக்கும் கடந்த 25 ஆண்டுகளில் 60% உலக முதலீட்டையும் 40% தொழிலாளிகளின் வேலையையும் அழித்துவிட்டது. இயந்திரங்களின் 3 மடங்கு விரிவாக்கமும் புதிய மோட்டாரின் கண்டுபிடிப்பும் இயந்திரங்களை உபயோகிக்கும் புதிய முறையும் பழையவைகள் யாவற்றையும் உபயோகமற்றதாய் மாற்றிவிட்டன. இன்னும் கூட அது கலைஞர்கள் தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்திய கருவிகளை ஒன்றுக்கும் உதவாதாக்கிவிட்டு திரளாயிருக்கும் சாதாரண தொழிலாளிகளில் ஒருவராய் அவர் ஆகும்படி நிர்பந்திக்கிறது. பெரும்பான்மையான மதிப்பிற்குரியவைகளை அழித்து எத்தனையோ மக்களை வேலைகளிலிருந்து தூக்கி எறிந்துவிட்ட அந்த சக்திகள் அதே சமயத்தில் உலகத்தில் ஆஸ்திகளுக்கான கணக்கிட முடியாத ஒரு புதிய சூழ்நிலையையும் அதனுடைய ஜனங்கள் சௌகரியங்களையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் அதனுடைய சௌகரியங்களையும் அதனுடைய சந்தோஷங்களையும் அனுபவிக்க மேலான ஒரு கல்வி அவசியமாகிவிட்டது. திரு டிப்யூ அவர்கள் தொழிலாளருடைய விஷயங்களை கற்று தேர்ந்தவராகவும் தற்போது உலகை எதிர்கொண்டிருக்கும் நிலைமைக்கு வழிநடத்தி வந்தவைகளை குறித்தும் ஆராய்ந்திருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதற்கு அவர் அளிக்கக்கூடிய பரிகாரம் தான் என்ன? ஒருவேளை இரக்கமும் தகுதியுடைய உணர்வும் மட்டுமே எதிர்காலத்தை அச்சுறுத்துவதும் தற்கால தீமைக்கு காரணமாக இருப்பதும் அறியாமை என்ற எதிராளி என்று ஆலோசனை அளிக்கும்படியும் கல்லூரி வகுப்புகளில் விரிவுரை அளிக்கும்படியும் இந்த கனவானை தூண்டி இருக்கக்கூடும். ஆனால் கல்வி மட்டுமே ஒரு நிவாரணத்தை கொடுத்து விடாது என்பதை திரு டிபியூவை காட்டிலும் தெளிவாய் வேறு யாருக்கும் தெரியாது. இன்றைய தினத்தின் கோடீஸ்வரரில் வெகு சிலரே கல்லூரி வரை பயின்றுள்ளனர். கொர்னேலியு வாண்டர்ஃபீல்ட் படிக்காதவர், ஒரு படகோட்டி. இவரது இயற்கையான தொழில் திறமையே இவரை செல்வந்தனாக்கியது. பிரயாணங்களின் அதிகரிப்பை முன்னறிந்த இவர் ரயில் பாதைகளிலும் நீராவி படகுகளிலும் முதலீடு செய்தார். ஜான் ஹேக்டர் ஆஸ்டர் தோல் வியாபாரியான இவரும் படிக்காதவர். இவர் நியூயார்க் பட்டணத்தில் வளர்ச்சியை முன்னறிந்து நிலங்களை
வாங்கி விற்கும் தொழிலில் முதலீடு செய்தார். இதன் மூலமாய் தற்கால ஆஸ்டர் சங்கதியாரின் திரளான சொத்துக்களுக்கு அஸ்திவாரத்தை போட்டார். கீழ்கண்ட பட்டியலில் இருக்கும் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் கல்லூரிகளுக்கு கோடிக்கணக்கில் நிதி உதவி வழங்கினர். இவர்கள் பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில் இந்த செல்வ செழிப்பும் புத்தி கூர்மையும் உடையவர்களில் எவருமே கல்லூரியில் படிக்கவில்லை என்று கூறினர். கிராக் கல்லூரிக்கு ஸ்டீபன் கிராக் 80 லட்சம் டாலர்களும் ஜான் டி ராக்ஃபெல்லர் என்பவர் சிக்காகோ பல்கலைக்கழகத்திற்கு 70 லட்சம் டாலர்களும் ஜார்ஜ் பிபோடி என்பவர் பல்வேறு நிறுவனங்களுக்கு 60 லட்சம் டாலர்களும் லீலேண்ட் ஸ்டான்போர்ட் என்பவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு 50 லட்சம் டாலர்களும் ஆசா பார்க்கர் ஹைசிஸ் பல்கலைக்கழகத்திற்கு 35 லட்சம் டாலர்களும் பால் துலானி என்பவர் துலானி பல்கலைக்கழகத்துக்கு மற்றும் நியூ ஒர்லேனுக்கு 25 லட்சம் டாலர்களும் ஐசக் ரிச் என்பவர் போஸ்டன் பல்கலைக்கழகத்திற்கு 20 லட்சம் டாலர்களும் ஜோனஸ் ஜி கிளார்க் என்பவர் கிளார்க் பல்கலைக்கழகத்திற்கு வோர்செஸ்டர் மாசுக்கு 20 லட்சம் டாலர்களும் தி வாண்டர்ஃபீல்ட் என்பவர் வாண்டர்ஃபீல்ட் பல்கலைக்கழகத்திற்கு குறைந்தது 17,75,000 டாலர்களும் ஜேம்ஸ் லிக் என்பவர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திற்கு 16 லட்சம் டாலர்களும் ஜான் சி கிரீன் என்பவர் பிரிட்டனுக்கு 15 லட்சம் டாலர்களும் லியோனார்ட் கேஸ் என்பவர் கிளீவ்லாண்ட் விஞ்ஞான பள்ளிக்கு 15 லட்சம் டாலர்களும் பீட்டர் கூப்பர் என்பவர் கூப்பர் சங்கத்திற்கு 12 லட்சம் டாலர்களும் எஸ்ஆர் கார்னல் மற்றும் ஹென்ரி டபிள்யூ கேஜ் கார்னல் சார்லஸ் பிரெட் என்பவர் பிராக் புரோக்லின் நிறுவனத்திற்கு 27 லட்சம் டாலர்களும் கொடுத்திருக்கின்றனர். இதற்கு விதிவிலக்காக திரு செட்லா கல்லூரியில் பயின்ற கல்லூரி முதல்வர் ஒரு சமயம் கொலம்பியா கல்லூரியின் நூலகத்திற்கு $1 பில்லியன் வழங்கினார். கல்லூரி படிப்பு விலைமதிப்புடையதாக இருப்பினும் இப்போதைய நிலைமைக்கு அது எவ்விதத்திலும் ஒரு நிவாரணம் ஆகாது. உண்மையில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இப்போது இருப்பவர்கள் பட்டதாரிகளாக இருப்பார்களே, அதில் நிலைமை இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் மோசமாக இருந்திருக்கும். திரு டிப்யூ இதை மேற்கண்ட வரிகளில் ஒப்புக்கொள்கிறார். ஒரு மெக்கானிக் தன்னை அறியாமலேயே தன் தகப்பன் காலத்தில் 30 வருடங்களுக்கு முன் மூவில் ஒரு பாகம் ஊதியமும் பாதி அளவே இந்த பணத்தால் பொருள் வாங்கக்கூடிய நிலைமையும் இருந்திருந்தாலும் இன்னும் கூட அதிருப்தியாகவே இருக்கிறார். ஏனென்றே புரியவில்லை, இவையாவும் கல்வியால் வந்தது என்றுதான் கூறினார். ஆம், உண்மையில் பொதுவாகவே கல்வி அதிகமாக அதிகமாக அதிருப்தியும் அதிகரிக்கிறது. கல்வி என்பது மிக சிறந்த ஒன்று, பெரிதும் வாங்கிக்கக்கூடிய ஒன்று, ஆனால் அதுவே ஒரு நிவாரணம் ஆகாது. உண்மையில் சில நேர்மையான கனவான்கள் பணக்காரராய் இருக்கும் போது மிகவும் வஞ்சகமான மனிதர் கல்வி கற்றவராயிருப்பதும் தூய்மையான மனிதரில் அநேகர் கல்லாதவராக அப்போஸ்தலரை போல இருப்பதையும் காணலாம். வஞ்சகமானவர்கள் எந்த அளவுக்கு படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிருப்தியும் தீயவைகளை செய்யும் சக்தியும் இருக்கிறது. இவ்வுலகத்துக்கு புதிய இருதயங்கள் தேவை. தேவனே, சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். 51 சங்கீதம் 10 வசனம். இவ்வண்ணமாய் உலகத்தின் தேவையானது தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்டுள்ளது. சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் கல்வி மற்றும் அறிவு கூர்மை தேவைப்படுவதை காட்டிலும் மேலானவைகள் தேவை என்று விளக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது. இது ஒரே சமயத்தில் பொதுவாய் அறியப்படும். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த அஸ்திவாரம் முதலில் அமைக்கப்பட்டால்தான் கல்வி என்பது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்று உத்தரவாதம் அளிக்க முடியும். தன்னலமுள்ள இருதயமும் உலக பிரகாரமான ஆவியும் அன்பின் ஆவியோடு கூட மாறுபாடு உள்ளதாய் இருக்கிறது. எனவே விட்டு கொடுத்து போவதென்பது இருக்காது. கல்வியும் அறிவும் பெருகி போனது பெருவாரியான மக்களிடையே சமூக இக்கட்டுகளை இது கொண்டு வருகிறது. இதனுடைய இறுதியான விளைவு அராஜகம் ஆகும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 625 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.